Hi friends, naan Sasi. Welcome to Sasi Flash Cooking. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தியோட ரெசிபிங்க கோதுமை கொழுக்கட்டை. இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபிங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் நம்ம இதை வந்து ஒரு நல்ல ரெசிபியாக இருக்குங்க. இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாங்க. இதான் நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய சேனலை சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோதுமை கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்களுங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நல்லா முதல் வறுத்து எடுத்துக்கணுங்க. இதை வந்து அடி பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு வறுக்கிறப்ப நல்லா மணம் வரும், அத்தா அதனோட பக்குவங்க. பாருங்கள், வறுத்த கோதுமை மாவு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கலக்கிறதுக்கு நம்ம 1¼ கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். முதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசறி விட்டுட்டே இருக்கலாங்க. அடி வரைக்கும் எல்லாம் நல்லா கலந்து வரணும். இது கையில் கட்டி இல்லாமல் நம்மளால் பிசைய முடியாது. அதனால் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் 2-3 டைம் பல்ஸ் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1¼ கப் வந்து தேங்காய் பூ எடுத்துக்கலாங்க. தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் நான் உப்பெல்லாம் எதுவும் சேர்த்துக்கவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் இனிப்பு ரெண்டுக்கும் சேர்த்து ஒட்டுக்கா ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு இட்லி பானையில் ஈர துணி மேலே இதை வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணுங்க. அழுத்திடக்கூடாது, நல்லா பூ மாதிரி தூவி விட்டாலே போதுங்க. எல்லாமே ஒரே டைம்லேயே நம்ம போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இதை வந்து இப்படி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். இது பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு அந்த நல்ல ஸ்மெல் வரும், கோதுமையோட ஸ்மெல் வருங்க. அதுதான் அதனோட பக்குவங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இதுதான் இதனோட பக்குவங்க. இந்த மெத்தட்லேயே நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். எந்த கொழுக்கட்டையாக இருந்தாலும் இப்படி மிக்சியில் அரைச்சி இந்த பேட்டர்னில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சு அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா பூவாட்டவே இருக்கும், கெட்டி ஆகாது. பாருங்கள், இப்போ எல்லாம் வெந்து மாவெல்லாம் வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு நம்ம இதை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம், இனிப்பு கொழுக்கட்டைக்கும் கார கொழுக்கட்டைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து நமக்கு சக்கரைப்பாகு வேணும். அதுக்கு நம்ம முதல் சக்கரைப்பாகு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சக்கரைப்பாகு செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் நான் வந்து 1¼ கப் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் கரையிறதுக்கு 1¼ கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1¼ கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விடலாம். நான் இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்க்காமல் அதுக்கு பதிலாக ஏலக்காவோட எசன்ஸ் தான் சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் எசன்ஸ் வந்து ஒரு 5 டிராப்ஸ் விட்டுக்கலாங்க. எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். இந்த கட்டியை வந்து உடைக்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்மேஷர் யூஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக கட்டி உடஞ்சிருங்க. இந்த வெள்ளைப்பாகு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பிசுபிசுப்புன்னு ஒரு தன்மை வரும். அந்த தன்மை வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற மாவோட இந்த பாகை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டில் நான் கொஞ்சம் எடுத்து கலக்கிட்டேன். கலக்கி விட்டுட்டு நீங்கள் பிடிச்சு பாருங்கள் உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்க வருதான்னு. இல்லைன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பாகு சேர்த்துக்கலாங்க. பாகு சேர்த்துட்டு நல்லா இறுக்கி பிடிச்சு பாருங்கள். கொழுக்கட்டை உடையாமல் வந்துச்சுன்னா நம்ம அதோட அந்த வெள்ளைப்பாகு நிறுத்திக்கலாம். பாருங்கள், நான் பிடிச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம அதோட பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் அரிசி மாவு தான் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கோதுமை மாவில் பண்ணுறது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ கார்னிஷ்க்காக நான் வந்து பூசணி விதை யூஸ் பண்ண போகிறேங்க. இது கூடவே நம்ம வெள்ளரி விதையும் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டும் நம்ம வறுக்க தேவையில்லை, டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. எனக்கு இந்த வந்து கரெக்டாக பிடிக்க வருது, அதனால் நான் பிடிக்க ஆரம்பிச்சிட்றேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சு ஒரு பிளேட்டில் முதல் பிடிச்சு வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை வந்து செய்கிறது ரொம்ப சுலபந்தான். இதில் வந்து கார கொழுக்கட்டைக்கு நீங்கள் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம முதல்ல ஒரு துணி எடுத்துக்கலாங்க. அந்த துணியை வந்து நல்லா முதல்ல செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சு வச்சுருக்கிற அந்த இனிப்பு கொழுக்கட்டையை அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இதுவும் அதே மாதிரி தான், ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நல்லா வேக வச்சாலே போதும் ஆவியில். ஆல்ரெடி இது வெந்தது தான், இதை அப்படியே டைரெக்டாகவும் சாப்பிடலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ளே கார கொழுக்கட்டைக்கு தேவையானது பாத்திரலாம். இதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆயில் சூடான உடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பொட்டுக்கடலையோ இல்லை வேர்க்கடலையோ என்ன கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பும் நல்லா பொரியட்டுங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட 2 பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய்,
கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கணும். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை இப்போ நம்ம வெங்காயத்தோடையே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, காரக்குழக்கட்டிக்கு தேவையானது ரெடி ஆகிடுச்சு. இப்போது காரக்குழக்கட்டிக்கு எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை வந்து நம்ம ஒரு பவுலில் முதல்ல சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம இப்போ வதக்கி எடுத்து ஆற வச்சுருக்கிற அந்த வெங்காய கலவையும் இது கூடயும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு இப்போ இதோட பிடித்தோம்னா நமக்கு பிடிக்க வராது. அதனால் நாம் வந்து மோர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மோர் எடுத்திருக்கேன். இது கலக்கிறதுக்கு தண்ணி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியும் இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் இந்த மோர்லேயே கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம முதல் வந்து மாவையும் நம்ம வெங்காய கலவையும் முதல் நல்லா கலக்கிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு எவ்வளோ வந்து மோர் தேவைப்படும்னு நமக்கு அப்போ தான் தெரியும். பாருங்கள், கொஞ்சமாக மோர் ஊற்றி முதல் நல்லா பிசறி விட்டுட்டு பாருங்கள் பிடிக்க வருதான்னு. கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம். பத்துலேன்னா என்னை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நீங்கள் கொழக்கட்டை பிடிக்கிற ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், எனக்கு சரியாக இருக்குது. நான் இதே மெத்தடில் எல்லா கொழக்கட்டையும் பிடிச்சிட்டு வந்துடுறேங்க. அவ்வளோதாங்க, நான் எல்லா கொழக்கட்டையும் பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம இனிப்பு கொழக்கட்டை தயாராகிடுச்சு. கொழக்கட்டையை முதல்ல நசுக்கி பாருங்கள். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுனாலும் ப்ளஸ் நல்லா மனம் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை முதல்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கார கொழக்கட்டையை இதே தட்டு மேலே வச்சிட எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ கார கொழக்கட்டையை இதே மாதிரி வச்சு எடுத்துட்டாலே நம்மளோட கார கொழக்கட்டையை ரெடி ஆகிடுங்க. இதுவும் அதே மாதிரி தான், நல்லா மனம் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த கார கொழக்கட்டை வந்து நீங்கள் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு 2 கொழக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. விநாயகர் இருக்கார், அவருக்கு நம்ம படைச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. Subscribe பண்ண சொல்லுங்க. Thank you.